ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിനിന്നസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തജയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്ര്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമം തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശയാമി ശ്രീമാന് വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തപുലനന്ദനകല്പവല്ലേം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാത് ക്ഷമാം കരുണയാ കമലാമി വാന്യാം ഓജഹാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ ലീലാതുംഗസ്തനഗിരിതീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സംസൃതി സദശിരസിദ്ധമദ്യാപയന്തി സോച്ഛിഷ്ടായാൻ നിഗലിതം യാ ബലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ദോദാതസ്യേനമൈദമിദം ഭൂയയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ ഉദവയാണ്ടാലരംഗർക്ക് അണ്ണു തിരുപ്പാവൈ പൽവലിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നപ്പാമാളൈ പൂമാളൈ ചൂടിക്കൊടുത്താലെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത തുടർക്കൊടിയേതൽ പാവൈ പാടി അരുളവല്ല വൽവളയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെന്നെ വിജയെന്നയും മഹത്വം നടം കടവാ വണ്ണമേ നൽകി ശിവപ്രധാന ശിവൻ നാരായണൻ அடியாரின் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு நெருகே கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 22வது வாரம் அங்கன்மா ஞானத்தகர் அபிமான பங்கமாய் வந்தனின் பல்லிற்கத்தைக்கேன் தங்கம் முகப்பா போல் வந்து தலை வெங்கம் செங்கு நீ வாசின தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ எங்களும் ஆதித்தியனும் எழுந்தார்கள் அங்கன் இரண்டும் கண்டங்கள் மேல் நோக்குகிறேன் எங்கள் மேல் சாரம் இழந்தேனோரம்பாவாய் அங்கன்மா ஞானத்தரசன். இங்கு வந்தவர்களில் யாராவது குறைந்திருக்கிறார்களா என்று எம்பெருமான் கேட்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் எல்லா இடத்திலும் இருக்கிறது, இருக்கிறாய் நீ என்றால் இல்லாத இடமும் உண்டோ? யாவத குருவே ஜந்து சம்பந்தான் மனச பிரியா தாவந்தோச்சு நிகன்யந்தே ஹிருதயே சோகசங்கவா. எலும்பு மனுஷன் பிரம்மா முதலான ஜீவாத்மாக்கள் தங்களுக்கு அபிமான குடும்பங்களை சேர்த்து கொண்டு எப்படி அனுபவிக்கிறதோ அப்படி பகவான் தன் குடும்பங்கள் சேரவில்லையே என்று துக்கப்படுகிறான். நாம் பெரியோம், நாம் பெரியோம் என்று இருந்த அரசர்கள் அபிமானம் தன் விஸ்வசிய யாவையும் யாவரும் தானாம் அமைவுடைய நாரணன் குருநாயகமாய் ஓட உலவுடன் ஆண்டவர். அரசர்களின் தேகாபிமானம் ராஜ்யாபிமானம் போன்ற அகங்கார மமகாரங்கள் எல்லாம் போய் அபிமான பங்கமாய் வந்தே சுவாமேவ சரணங்கதா காணகம் போய் காடுமேடு போகாமல் உஜ்ஜீவனமான உன்னிடத்தில் வந்து என் பள்ளிக்கட்டு கீழே ராஜாதிராஜ சர்வேஷாம் கோவாகி மணிலங்காத்து உன் கட்டிற்கே. நீ பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது இதற்கு முன் உன்னிடத்தில் கர்வ யுத்தம் அதிலே தோற்றுப்போய் இப்பொழுது உன்னிடமே சகாயம் கேட்டு பிரார்த்திப்பது போல நாற்றாரான ஒருவருக்கொருவர் விரோதிகளான துரியோதனன் அர்ஜுனன் இருவரும் சகாயம் கேட்டு உன் பள்ளிக்கட்டு கீழே கிடக்கவில்லையா? அப்படி அவர்களெல்லாம் தங்கம் இருப்பார்கள் ராஜ்யத்தை கொடுத்து விரட்டினாலும் உன் காலிலேயே கிடப்பவர் போல சஸ்வராத் பவதி என்று தங்களுடைய தேகாத்ம அபிமானங்களை விட்டு புருஷார்த்தமான உன்னையே பற்றி உன் திருவடிகளிலே கிடக்குமா போலே பிராமண பிரஜைகள் பால்யத்தில் விதிவசாத்து வேடருடைய வீட்டில் வளர்ந்தாலும் ஒரு சுகிருத விசேஷத்தாலே நல்ல புத்தி வந்து ஸ்வகிரகம் அது திரும்பி வருமா போலே வந்து வலை பெய்தோம் நனினம் நாமே சிங்கினி வாய் செய்த தாமரை போலேன் ஆதித்தனை கண்டால் தாமரை மலர்வது போல எங்களுடைய ஆற்றாமையை கண்டு நீயும் வளர வேண்டும் என்கிறார்கள். செங்கன் சிரிச்சிறிதே உன்னுடைய கடாட்சமானது பிரதம ஸ்பர்சமானது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க வேண்டும் எம்மேல் வழியாவோ இளவாட்சியர் கண்ணினுள்
எங்கள் மேல் சிங்களம் ஆதித்தேனம் எழுந்தார் சத்ர கோவிந்தமாசீனம் பிரசன்னாதித்ய வர்ச்சசம் உபாசான் சக்கிரே சர்வே குரவோராஜிஷா. இந்த சிம்மாசனத்தில் எழுந்தருளியிருந்த பகவான் அனுகூலருக்கும் குளிர்ந்தவனாகவும் பிரதிகூலருக்கும் சூரியனைப் போலவும் இருக்கிறையே சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். ராமச்சந்திரன் போலவே இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவதை பார்த்து தசரதன் சந்தோஷப்படுகிறானாம். அப்படி அந்தன் இரண்டும் கொண்டு சூரியன் என்ற கண் எங்கள் பாபத்தை எல்லாம் சம்சார பந்தத்தை அழிக்க வேண்டும், சந்திரன் என்ற கண்ணால் உன் அனுபவம் கிடைக்க வேண்டும் என்கிறார்கள். அந்த பரே பரிசரே சமயோபயாதை ரத்னபாதியே ராமபாதியே, நீ எந்த அந்தப்புறத்தில் அந்தந்த சமயத்தில் வந்து மிகுந்த வினயத்தோடு கூடின பரிசாரக ஜனங்களால் உபசரிக்கப்படுகின்றாயோ அந்த அரசர்களுடைய கிரீடங்கள் வரிசையினால் இடிக்கப்பட்டதாய் இருக்கின்றாய் என்கிறார்கள். பஜனை கூட்டம் இடி காற்று, அந்த இடியிலே இடியும் காற்றும் இருப்பதால் பஜனை கூட்டம் முழுக்க எல்லோரும் ஒரு மரத்தடியிலே தங்கினார்கள். ஆலமரத்தடியிலே அதிலே ஒருவன் மட்டும் காற்று வீசுவதற்கு தனியாக போனான். ஆலமரத்தடியில் தங்கினவர்கள் இடியில் மாண்டனர். இலங்கை பாகாகளாக ஒருவன் மட்டும் தப்பித்தான் விபீஷனாகுவான். இப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அங்கன் மாஞாளத்தரகர். அங்கன் இந்த உலகத்திலே ஒரு சிறிய பகுதியை ஆளக்கூடியவர்கள் கர்வத்துடன் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய கர்வத்தை விட்டு கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டு கீழே பணியுடன் இருக்கிறார்கள். பிரகத்ரதன் என்ற ராஜா மகள் தேசத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு ரெண்டு மனைவிகள், இருவருக்கும் குழந்தை இல்லை. இமாலயத்தில் தபஸ் பண்ணி கொண்டிருந்த முனிவரிடம் குழந்தையை வேண்டி பிரார்த்தித்தனர். அவர் ஒரு மாம்பழம் கொடுத்தார். அவன் அந்த மாம்பழத்தை இளைய மனைவிடம் கொடுத்தான். அவள் தோலை உரித்து போட்டு விட்டு பழத்தை சாப்பிட்டாள். அந்த தோலை இவள் சாப்பிட்டாள். இருவருக்கும் குழந்தை பிறந்தது. இடது வலது என்று பாதி பாதியாக பிறந்தது. ஆனால் உயிருடன் இருந்தது. ஜரா என்ற பிசாசு இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒட்ட வைத்து கொடுத்தது. அதனால் அந்த குழந்தைக்கு ஜராசந்தன் என்று பெயர். அவன் தனது பலத்தினால் 20,800 அரசர்களை ஜெயித்து சிறை வைத்திருந்தான். அந்த அரசர்கள் சிறையில் இருந்து வெளியே துவாரகா சொல்லும் ஒருவரிடம் கிருஷ்ணனை தாங்கள் சரணாகதி செய்ததாக சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுவதற்கு ஏற்பாடாயிருந்தது. ராஜசூய யாகம் செய்ய வேண்டுமால் திக்விஜயம் செய்ய வேண்டும். திக்விஜயத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ராஜாக்களை வெற்றி கொள்ள வேண்டும். இதை அறிந்த கிருஷ்ணன் நீ ராஜசூய யாகத்திற்காக திக்விஜயம் பண்ண வேண்டாம், ஜராசந்தனை கொன்றால் 20,800 ராஜாக்களை ஜெயிப்பதற்கு சமம் என்று கூறினார். உடனே பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணன் ஆகிய மூவரும் பிராமணர்கள் வேஷத்தில் பிக்ஷை கேட்பது போல ஜராசந்தனிடம் யுத்த பிக்ஷை கேட்டார்கள். அவனும் பீமனுடன் மல்யுத்தம் செய்ய சம்மதித்தான். 21 நாட்கள் யுத்தம் நடந்தது. பீமனால் ஜராசந்தனை கொல்ல முடியவில்லை. கிருஷ்ணன் ஒரு ஈச்ச மரத்து மட்டையை எடுத்து இரண்டாக கிழித்து தலைபாகத்தையும் கால் பாகத்தையும் மாற்றி போட்டான். அவ்வாறே பீமனும் ஜராசந்தனை கிழித்து மாற்றி போட்டு கொன்றான். கிருஷ்ணன் அந்த 20,800 அரசர்களையும் தன்னுடைய யோகமாயினால் துவாரகைக்கு கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் பண்ணி வைத்து புது வஸ்திரங்கள் அணிகலன்கள் எல்லாம் கொடுத்து அவர்களது ராஜ்யத்திற்கு சுதந்திரமாக போகலாம் என்று அனுகிரகித்தான். ஆனால் அவர்கள் அங்கன்மாஞாளத்தரகர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கமிருப்பார்கள். உனக்கு திருவடியே எங்களுக்கு போதும், ராஜ்யம் வேண்டாம், உனக்கு தாசர்களாகவே இருக்க ஆசைப்படுகிறோம் என்றார்கள். நகுஷன் என்ற ராஜா எது வம்சத்தைச் சேர்ந்தவன், 100 அஸ்வமேத யாகம் பண்ணினான். அதற்கு பலன் இந்திரலோகத்தில் இந்திரலோக பதவி கிடைத்தது. அப்பொழுது இந்திரன் இல்லாத சமயம், ஆகையால் தேவர்கள் இவனை பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். நகுஷனும் ஏற்றுக்கொண்டான். இந்திராணியை தனது பத்னி என்று கூறினான். கோபம் கொண்ட இந்திராணி அவனை தனது புத்தி கூர்மையினால் திசை திருப்பினார். பெரிய பிரம்ம ரிஷிகள் பல்லக்கு சுமக்க அதில் நீ ஏறி வந்தால் உன்னை நான் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அவனும் எல்லா பிரம்ம ரிஷிகளையும் அழைத்து பல்லாக்கு தூக்குமாறு ஆணையிட்டான்.
அவர்களும் அவ்வாறே செய்ய அதனால் அவனுடைய புண்ணிய பலன் குறைய ஆரம்பித்தது. புண்ணியம் குறைந்ததால் அவனுடைய அறிவு மழுங்கியது. ரிஷிகளை பார்த்து சர்ப்ப சர்ப்ப என்று வேகமாக செல்லுங்கள் என்று சொன்னான். தன்னாட்டை சுமந்து செல்லும் அகஸ்தியர் நீ சர்ப்பமாக போக கடவா என்று சாபம் கொடுத்தார். உடனே அவன் பூமியில் பாம்பாகவே விழுந்தான். பாம்பு உருவில் இருக்கக்கூடிய நகுஷன் தனது கதையை தர்மபுத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட தர்மபுத்திரர் சிரித்தார். ஏன் என்று நகுஷன் கேட்டான். 100 அஸ்வமேத யாகம் செய்துள்ளாய், பிராமணர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது என்று ஏன் உனக்கு தெரியவில்லை என்றார். அதை கேட்டு நகுஷன் சிரித்தான். நீ ஏன் சிரிக்கிறாய் என்கிறார். என்னுடைய குறையை நினைத்து சிரிக்கும் நீ ஏன் சூதாடி நாட்டை தோற்றாய் என்று நினைத்தேன் சிரிப்பு வந்தது என்கிறார். இப்படி ராவணவதம் முடிந்த பிறகு மண்டோதரி யுத்தபூமிக்கு வந்து புலம்புகிறார். நான் மிகவும் கர்வம் உடையவராக இருந்தேன். என் தந்தை தானவரசனான மயன், எனது கணவன் ராட்சசர்களுக்கு தலைவனான ராவணன், மகன் இந்திரனை கேட்டு இந்திரஜித்து என்று இப்பொழுது கர்வம் அழிந்தது என்கிறார். ராவணன் மீது சூரிய வெப்பமோ ஒளியோ படக்கூடாது, படாதான். இறந்த பிறகு சூரியன் பிரகாசித்தானான். அப்சர ஸ்திரீகள் குடையும் சாமரமும் ஏந்தி கொண்டு வருவார்கள். இப்பொழுது கழுகு கூட்டங்கள் மேலே பிணங்களை தின்பதற்காக மேலே ராவணன் உடலிலே நிழல் போல வட்டமிட்டதாம். ராஜா ருக்மாங்கடன் நினைத்தாலே புண்ணியமா. ஏதத்ரிஹீதம் கோவிந்த மயாத்வபுரதோபிரதம் சித்திம் கச்சுவிக்னம் தவ பாதானுகம்பயா அதிசஞ்சல சித்தாகம் லோபமோகமயோ நரகா. மிகவும் சஞ்சல புத்தியும் கோபத்தையும் லோபத்தையும் மோகத்தையும் கொண்ட நான் ஏகாதசி விரதம் இருப்பதாக பிரதிஜை செய்து கொண்டேன். இதை நடத்தி கொடுக்க வேண்டும். பிரம்மா உலகத்தில் படைத்தவுடன் ஒரு பாப புருஷனை படைத்தார். பெரிய பெரிய பாபங்கள் அவனுக்கு அங்கங்களாக இருந்தது. பிராமணனை கொள்ளும் பாவம் அவனுடைய தலைபாகமாக இருந்தது. கள் குடிப்பது தன்னாக இருந்தது. தங்கத்தை திருடுவது கையாக இருந்தது. அடகு வைத்த பொருளை எடுத்துக்கொள்வது கழுத்தாக இருந்தது. நண்பரை வஞ்சிப்பது வயிறாக இருந்தது. அடைக்கலம் புகுந்தவனை கொள்வது இடுப்பாக இருந்தது. பிறமுறை போவது ஊனாக இருந்தது. பொருந்தாசதும் தொடையாக இருந்தது. நம்பினவனை மோசம் செய்வது பாதமாக இருந்தது. இப்படி பாப புருஷன் கருத்த திருமையுடன் பசுமையான கண்களுடன் மக்களை துன்புறுத்தி வந்தான். ஒரு சமயம் விஷ்ணு கருடன் மீது அமர்ந்து தாம் தாம் கடமைகளை பிரம்மருத்ராதி தேவர்கள் சரிவரச் செய்கிறார்களா என்று பார்த்து கொண்டு யமலோகத்திற்கு வந்தாராம். அங்கே அழுகையும் கூக்குரலும் அதிகமாக கேட்டது. இது என்ன என்று பகவான் யமனை கேட்க அவன் ஜீவர்கள் தாம் தான் செய்த பாவத்தின் பயனாக நரகவேதனை அனுபவிக்கிறார்கள் என்றார். கருணாமூர்த்தியான பகவான் நம்முடைய குழந்தைகள் பாவம் செய்து இப்படி அனுபவிக்கிறார்கள் என்று கவலைப்பட்டு ஒரு சங்கல்பம் செய்தார். அவர் முன் ஏகாதசி தேவி தோன்றினாள். அவள் மகிமையை பகவான் தன் வாயால் நரகத்துள்ளவர்களுக்கு எடுத்துரைத்தார். எம்பெருமானையும் ஏகாதசி தேவியும் பார்த்ததாலும் பெருமையை கேட்டதாலும் நரகவேதனை விட்டு உயர்ந்த லோகத்தை அடைந்தார்கள். நமனும் முற்கலனும் வேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனது ஓர் அரங்கம் என்னாது ஐயர்த்தில் நிலையமாந்தர். அன்று முதல் ஏகாதசி தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யத் தொடங்கினாள். அவளது அருளால் புண்ணியலோகங்கள் நிரம்பி வழிந்தன. நரகம் காலியாகிவிட்டது. பாவ புருஷனுக்கு ஒருவரும் கிடைக்காதுதான் தான் நிற்பதற்கு இடமின்றி பகவானிடத்திலே என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டினான். உனக்கு என்ன கட்டும் என்று பகவான் கேட்கிறான். தங்களுடைய அம்சமான ஏகாதசி தேவி என்னை ஒரு இடத்திலும் நிற்க விடவில்லை, நிற்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்கிறான். பகவான் பயத்தை விடு, ஏகாதசி தினத்தில் யார் அரிசியை சாப்பிடுகிறார்களோ அந்த அன்னத்தில் நீ சேர்ந்து விடு, உன் வசப்படுவார்கள் என்றான். சம்பகம் என்ற நகரத்தை வைகானசன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் சிறந்த விஷ்ணு பக்தன். அவன் மக்களை தன்னுயிர் போல நேசித்து காத்து வந்தான். நாட்டில் தர்ம நிலை நின்றது. இப்படி இருக்க அவனுக்கு ஒரு நாள் கனவில் அவனுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் நரகத்தில் தலைகீழாக தொங்கு கொண்டிருப்பதை கண்டான். அவர்கள் மகனே எங்களை எப்படியாவது காப்பாற்று என்று கூறினார்கள். மறுநாள் ராஜா சபையை கூட்டி தான் கண்ட கனவினை பற்றி கூறினான். அமைச்சர்களும் பண்டிதர்களும் ஒன்று கூடி ஆலோசித்து நகரத்தின் புறம்பே உள்ள காட்டில் பர்வத முனிவர் இருக்கிறார், அவரை கேட்கலாம் என்று சொன்னார்கள். அவரை வணங்கி ராஜா விஷயத்தை கூறினான். அவர் யோகத்தினால் அனைத்தையும் கண்டறிந்து, அரசே உனது தந்தை நாட்டை மிகவும் சிறப்பாக காத்து வந்தார், ஆனால் குடும்பத்தை சரியாக கவனிக்கவில்லை,
ஆகையால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. தை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம் இருந்து அதை அவர்களுக்கு அர்ப்பணித்து விடு என்று சொல்ல அரசனும் அவ்வாறே செய்து முன்னோர்களை கரையேற்றினான். சுத்தம் பாகவதம் சுத்தம் பாகீரதீஜலம் சுத்தம் விஷ்ணுவத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் நாராயணே விசப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்த்தினே ததாபி நரகே கோரே பதந்தீத்தியேதத்திவத்புதம் என்று ஆதிசங்கர பகவத்பாதால் கூறுகிறார். நாராயணா என்கிற சப்தம் இருக்கும் பொழுது அதை சொல்லாமல் ஏன் இவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள்? பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, அதனால பகவத்கீதையினுடைய வாக்கியத்தை ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த பலனானது கிடைக்கிறது. கீதோபதேசம் பண்ணினது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் செம்பெருமான் பண்ணினார். இப்படி பல அரசர்கள் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டுக்கீழே தங்கவிருப்பார்கள் வந்து தலை பெய்தோம். எங்கில் வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாகோ. ரங்கநாதன் புறப்பட்டாலும் இரவு கோவிலுக்கு எழுந்தருளி விடுவார். இரவில் யோகனத்துக்கு விடுத்து பகலில் சுப்பிரபாதத்தில் அந்தரத்தமரர்கள் கூட்டங்களையோ, இப்படி பல கூட்டங்கள் காத்து கொண்டிருந்தாலும் அவன் முதலில் கண்விழிப்பது பாதுதைகளின் மீதுதான். விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்பிரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தனே ஒத்தேத்த நரதார் ஜூலா என்று சுப்பிரபாதம் பாடுகிறார். உன்னுடைய முதல் கடாட்சம் எங்கள் மேல் விழ வேண்டும் என்று திங்களும் ஆதித்தீனம் எழுந்தார்கள் அங்கன் இரண்டும் கொண்ட எங்கள் மேல் நோக்கு அகல்யா சாப விமோசனம் கிடைச்சது. அப்படி எங்களுடைய சாபத்தை கர்மபந்தத்தை அழித்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அங்கன்மாத்தரசர் அழிவில்லாத நரகத்தை எவன் அடைகிறான் என்று யக்ஷன் அந்த தர்மபுத்திரத்தை கேட்கிறது. அக்ஷயோ நரகக்கேன பிராப்தியதே பிராமணம் ஸ்வயமாகூய யாச்சமானம் அகிஞ்சனம் பஸ்தாத் நாஸ்தீரியோ ப்ரூயா சோக்ஷயம் நரகம் பிரஜேத். பொருள் கொஞ்சமும் இல்லாத யாச்சக பிராமணனை கூப்பிட்டு தானே கொடுப்பதாக சொல்லி பிறகு இல்லை என்று எவன் கூறுகிறானோ அவன் நரகத்தை அடைகிறான். வேதேஷு தர்மசாஸ்திரேஷு மித்யாயோவே த்விஜாதிஷு தேவேஷு பிதுர்தர்மேஷு சோக்ஷயம் நரகம் பிரஜேதி. வேதம் தர்மசாஸ்திரம் பிராமணர் தேவர் பித்ருகாரியம் இவ்விஷயங்களில் பொய்யை கூறக்கூடாது. அப்படி சொல்பவன் நரகத்தை அடைகிறான். வித்யமானே தனேலோவா தானபோக விவர்ஜிதா பஷாத் நாஸ்தீரியோ ப்ரூயா சோக்ஷயம் நரகம் பிரஜேதி. ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுதே பேராசையால் பிறருக்கு கொடுக்காமல் யாச்சிப்பவனுக்கு கொடுப்பதாக சொல்லிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்வது, இப்படிப்பட்டவன் நரகத்தை அடைகிறான். நானே கொடுப்பவன் என்று அபிமான பங்கமாய் வந்து அங்கன்மா ஞாலத்தரகர் அபிமான பங்கமாய் வந்து நின் வள்ளிக்கட்டுக்கு தங்கமிருப்பார்கள். கண்ணன் திருவாய்ப்பாடியில் இளம்பருவத்திலே இருக்கக்கூடிய சிறுவன் இவன். பள்ளிக்கட்டுக்கீழே எல்லா அரசர்களும் வந்து நின்றனர் என்று எப்படி கூற முடியும்? பொதுவாக உலகில் அரசர்களுக்கு அபிமானம் அதாவது அகங்கார மமக்காரங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் மாஞ்ஞாளம். பூமியில் உள்ள இடங்கள் பெரும்பாலும் நன்றாக இருக்கும். அதிலும் பாரத வருஷம் பல வகை ஆறுகளும் நீர்வளமும் நிலவளமும் பற்றி செழிப்புடனும் கற்றறிந்த பிரம்ம ஜானிகள் வித்வான்கள் நல்ல மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனாலேயே தேவதைகளும் பூமியில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று பராசர மகரிஷி கூறுகிறார். அப்படிப்பட்ட இடங்களை கைப்பற்றி நாமே பெரியோம் என்று அகங்காரம் மேலோங்கி எல்லோரையும் எதிர்த்து நின்று மேன்மேலும் ராஜ்யத்தை பறிக்க முயற்சி செய்வது இயற்கை. அப்படிப்பட்ட அரசர்கள் தங்கள் அகங்காரத்தை விட்டு தத்துவஞானம் பெற்று எம்பெருமானின் திருவடிகளில் அடிபணிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பூமியே அமுங்கண்ணாக இருக்கும் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. அப்படி நாங்கள் ஏழை சிறுமிகளாக இருந்தாலும் அகங்காரத்தில் அவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்களாகவே இருந்தோம். அங்கன்மா ஞானத்தரகர் அபிமான பங்கமாய் வந்து, ஆனால் இப்பொழுது அது தொலைந்து வந்துள்ளோம். படுதோல்வி அடைந்த அந்த அரசர்கள் வரும்போது லட்சியம் செய்யாமல் நிர்பயமாய் சயனித்துக் கொண்டிருக்கும் கண்ணபிரானே. கண்ணபிரான் துவாரகையில் சயனித்திருக்கும் போது தங்களுக்கு உன்னுடைய உதவி தேவை என்ற மாற்றாரான ஒருவருக்கொருவர் எதிரிகளான துரியோதனன் மற்றும் அர்ஜுனன் வந்து காத்து கிடந்தார்கள் என்பது உலக பிரசித்தம்.
அதனால் எல்லோருக்கும் மேம்பட்ட இருவர்கள் தலை பெய்ததால் எல்லோரும் தலை பெய்ததாக சொல்லப்படுகிறது. அயுதே சதான்யஸ்தௌ நிர்ஜிதாக பிரணேமுர் சதபாத்மானோ மூர்தபிப்பதையோர்ஹரேகே காலேன தன்மா பவதோனு கம்பயா வினஷ்ட கர்ப்பா சரணோ ஸ்மராமதே ரங்க பிரஜாசா அபிநிர்கணா பிரபு மிருத்யும் பிரஸ்வாதிகணைய அபிகணைய துர்மதாக என்றபடி ஜராசந்தனால் சிறையில் அடைக்கப்பட்ட 20,800 அரசர்களையும் விடுவித்து மீண்டும் ராஜ்யத்தை கொடுத்து அரசாள சொன்னால் அவர்கள் கண்ணன் திருவடிகளே தண்டனிட்டு ராஜ்யம் கிடைத்தால் மீண்டும் அகங்காரம் அமகாரம் ஏற்பட்டு துன்பத்திற்கு ஆளாக வேண்டும். அதனால் வைராக்கியத்துடன் அபிமானங்களை விட்டு வாழ்ந்த பக்தியையும் ஞானத்தையும் விரும்புகிறோம் என்றார்கள். தலை பெய்தோம் என்பது வாசலில் நின்றிருந்தவர்கள் நத்தன்னை பிராட்டி நியமனப்படி உள்ளே நெருங்கி வந்தனர். அதாவது சுதந்திர ஆத்ம பிரமமும் அன்யசேஷத்த பிரமமும் இல்லாதவர்களாக இருந்தனர். அதாவது சம்சார மண்டலத்தில் இருந்தபடியே முக்தர்களைப் போல அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்துள்ளோம் என்கிறார்கள். அபிமான பங்கமாய் அகங்கார மமகாரங்களை எல்லாம் ஒழித்த பிறகு அமுங்கன் ரம்யானி காமசாராடி விமானி சபாத்தகா ஆக்ரீடா விவிதாராஜன் பத்மின்யச்ச அமரோதகாக ருத்ராதித்த வசூனாந்த ததான்யேஷாம் திவௌகசாம் ஏதே மெய் நிறையாஸ்தாத ஸ்தானச்ச பரமாத்மனா. ஏ அரசனே, இஷ்டப்படி சொல்லக்கூடிய அழகிய விமானங்களும் அவ்விதமே சபைகளும் தோட்டங்களும் பரிசுத்தமான ஜலத்தினுடைய தாமரை ஓடைகளும் பரமபதத்தில் இருக்கின்றன. இவற்றை பார்க்கும் பொழுது ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள் மற்றுமுள்ள தேவர்கள் இவர்களுடைய லோகங்கள் நரகத்துக்கு சமமானவையாக காணப்படுகின்றன. மாயாளத்தரகர் அப்படிப்பட்ட மாஜாலமான ஸ்ரீவைகுண்ட பூமியிலே அரசர் சஸ்வராபவதி என்றபடி கைங்கரிய சாம்ராஜ்யம் பெற்ற முக்தர்கள் அர்ச்சராதி மார்க்கத்தாலே உமது திருமாமணி மண்டபம் சேர்ந்து பர்யங்கத்தின் அருகில் பணிந்து நிற்குமா போலே நாங்கள் வந்தோம். எங்களுக்கு வேறு எந்த பலனிலும் ஆசை இல்லை என்கிறார்கள். சிங்கினி வாய் சலங்கையின் உள்ளே இருக்கும் மணி விழாதபடி அதன் வாய் மிகச் சிறியதாக இருக்கும். கண்ணபிரான் முதலில் சிறிது விழித்த போது திருக்கண் மலர்வதால் சிங்கினி வாய்க்கு சமமாக இருக்கும். அதற்கு சமமான செங்கன் வாய் வாயின் உள்ளே இருக்கும் சிவப்பு தாமரை பூவில் உள்ள சிவப்புக்கு சமமானது என்று தாமரை பூ போலே சிறிதே விழியாவோ என்கிறார்கள். சிறுகச் சிறுக ஏன் விழிக்க வேண்டும்? உபவாசம் இருந்து உண்பவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும். ஒரே மூச்சில் சாப்பிட்டால் ஜீரணம் ஆகாது, உடலுக்கு கேடு. அப்படி விரகதாபத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு உன்னுடைய பூரண கடாட்சம் கிடைத்தால் சரியாக அனுபவிக்க முடியாது, சிறுகச் சிறுக விழித்தால் சிறிது நிதானமாக அனுபவிக்கலாம் என்கிறார்கள். எம்மேல் விழியாவோ. துயிலழும் பொழுது நல்ல வஸ்துக்களில் முதலில் விழிக்க வேண்டும் என்பது தேவரீர் விருப்பம். ஆகையால் எங்கள் மேல்தான், அதாவது எங்களைத்தான் கடாட்சிக்க வேண்டும் என்று யாசிப்பவர்கள் முகத்தில் எதற்கு விழிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. நாங்கள் கன்னிகைகள், எங்கள் முகத்தில் தான் விழிக்க வேண்டும். நத்தினியின் முகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னால் அதை காட்டிலும் உயர்வானது எங்கள் முகத்தை விழிப்பதுதான் என்று மீமாம்சா சாஸ்திரம் கூறுகிறது. அதாவது உபயோகப்படுத்தப்பட்ட வஸ்துவை காட்டிலும் உபயோகப்படுத்தக்கூடிய புதிய வஸ்துவே உயர்ந்தது என்று. ஆகையினாலேயே நப்பின்னை பிராட்டியும் எங்களை உள்ளே வர அனுமதித்தார். இப்படி இவர்கள் பிரார்த்திக்க அவனும் சிறுகச் சிறுக கடாட்சிக்க பூரண கடாட்சி வேண்டும் என்று எங்களம் ஆதித்தயனும் எழுந்தார்வோல் என்கிறார்கள். பூரண கடாட்சம் சூரியனுக்கு சொல்லப்படுகிறது. விஸ்வரூபியான பகவானுக்கு சந்திரனும் சூரியனும் கண்களாக சொல்லப்படுகிறது. சந்திர சூரிய உச்சநேத்திரே என்று எம்பெருமா சந்திரன் சூரியன் போன்ற கண்களால் உலகத்தை நேராகவே கடாட்சித்து அனுகிரகம் செய்கிறார். இருளை போக்குபவன் சூரியன் என்பது சூக்ஷ்மமான பொருளை நிலா வெளிச்சத்தில் பார்க்க முடியாது, அதற்கு சூரியன் வேண்டும். ஆகையாலே ஒவ்வொரு கண்ணிலும் சந்திர சூரியர்கள் இருக்கிறார்கள் என்பதை கதிர்மதியம் போல் முகத்தார் என்று அவ்விரு திருக்கண்களும் சந்திர சூரியர்களுக்கு சமமானவை என்று சொல்லப்படுகிறது. படுக்கையில் இருந்து எழுந்திருப்பதால்
அதாவது விழிப்பதால் அம் கண், அம் அழகான கண்கள், ஆதித்யன் போன்ற கண்ணால் சத்ரு நிரசனம், சந்திரன் போன்ற கண்ணால் ஆசிரிதர்களுக்கு அனுகிரகம். இங்கே ஆதித்யனும் ஆசிரிதர்களுக்கு அனுகூலமாகவே இருப்பதால் சந்திரனும் சூரியனும் சேர்ந்த திருக்கண்கள் என்கிறார்கள். சந்திரனும் சூரியனும் ஒரே காலத்தில் உதிப்பதில்லை. ஆகையால் இருவரும் எழுந்தால் தாமரைப்பூவானது பாதி திறந்து மலர்ந்து பாதி மூடினதாக திருச்சிறிதே சயனத்தில் இருந்தபடியே உயிர்க்க வேண்டும் என்கிறார்கள். இங்கலும் ஆதித்யனும் என்பது வீட்டிலிருந்து கடாட்சிப்பதை சொல்கிறார்கள். தேதம் சோமநில உத்தியந்தம் தம் தபந்த நில ஆதித்யம் என்று எம்பெருமானை சந்திரசூரியனுக்கு சமமாக கூறுகிறார்கள். சூரியனின் பிரகாசத்தினால் பிரகாசிப்பவன் சந்திரன், தன்னுடைய தேஜத்தினால் பிரகாசிப்பவன் சூரியன். உபவண்ணம் சுதேஜசா என்று வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். இப்படி எம்பெருமானுடைய பிரகாசத்தினால் பிரகாசிக்கும் இவர்களை அவனுக்கு சமமாக எப்படி சொல்ல முடியும்? நதத்ர சூரியோபாதி நந்திர தாரகம் சமேவம் பாந்தம் அனுபாதி சர்வம் என்று சக்ஷோ சூரியோ அஜாயதா என்றும் எம்பெருமானின் கண்ணிலிருந்து பிறந்தவன் சூரியன் என்று சொல்வதாலும், அவ்விரு கண்களை உடையவன் பகவான் என்று சொன்னதாலும் அவனுக்கு சமமாக சொல்ல முடியாது. ஆகையாலே இஷுவத்கச்சதி சவிதான் வானம் போல் விரைந்தோடுகிறான் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. இருண்ட இருள், பாதி இருள், மின்மினை புழு, அக்னி, தீபங்கள், சந்திரன், சூரியன் என்று வெளிச்சத்தின் தன்மை படிப்படியாக சொல்லப்படுகிறது. இவற்றில் எம்பெருமானுடைய பிரகாசத்திற்கு முன்பு சூரியனை பார்த்தால் அவன் இருண்ட இருளாக இருப்பான் என்று எம்பெருமானுடைய பிரகாசத்தை பலவாறு வர்ணிக்கிறார் வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன். மோகாந்தகார விநிவர்த்தன ஜாகரூகே தோஷாதிவாபி நிரவக்கிரகமேதமானே தொத்தேஜ சித்வரதசைலபதே விமிருஷ்டே ஸ்லாக்கேஜ சந்தமத பர்வ சகசிரபானோகோ. அத்திகரி பெருமானே, அஜானம் என்று சொல்லக்கூடிய இருட்டை இரவு பகல் பாராது போக்கடிக்கக்கூடிய உன்னுடைய தேஜஸ்க்கு முன்பு ஆயிரம் கிரணங்களையுடைய சூரியனுக்கு அடர்ந்த இருட்டையே சொல்ல வேண்டும். அங்கன் இரண்டும் கொண்டு குழந்தை தாயாரை பார்ப்பது போலவும் நராம பரதாராணம் சச்சர்பியாமதி பசியதி என்று இரண்டு கண்களாலும் ராமபிரான் பிற ஸ்திரீயை பார்த்ததில்லை என்று இருக்கக்கூடிய அங்கன் இரண்டும், அதாவது அகக்கண்ணால் சிங்குள்ளம் உகழ்ந்து புறக்கண்ணால் கடாட்சிக்க வேண்டும் என்கிறார்கள். சந்திரமா மனசோ ஜாதா என்று வேதம் சொல்கிறது. அகக்கண் சந்திரன், புறக்கண் சூரியன் என்று இரு கண்களால் நோக்கிலேயே கடாட்சம் பண்ணினால் செங்கல் மேல் சாபம் இழுந்து, இங்கு சாபம் என்பது பாபத்தை குறிக்கும். பிரபன்னனுக்கு மற்ற பாபங்கள் வேறு வழிகளில் கழிந்தாலும் சில பாபங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த பாவங்கள் உன் கடாட்சத்தாய் அழிந்துவிடும் என்கிறார்கள். செல்வம் மிகுந்த திருவாய்ப்பாடியில் ஏதோ பெரும் சாபத்தினால் துர்பிக்ஷம் ஏற்பட்டுள்ளது, அது உன் கடாட்சத்தினால் தீர்ந்து சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என்கிறார்கள். உன்னை அனுபவிக்க பிறந்தும் இவ்வளவு நாள் இழந்திருப்பது ஏதோ சாபத்தினால்தான், அதுவும் உன் கடாட்சத்தினால் விலக வேண்டும் என்கிறார்கள். பக்தி பிரபத்தி செய்பவர்களுக்கு பாவங்கள் கழிவது அங்கன் இரண்டும் கொண்டு கடாட்சித்தால் அதனால் அவர்கள் உபாயத்தை நன்றாக அனுஷ்டித்து பூர்த்தி செய்ததால் பாவங்களுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு மறுபடியும் கண்களால் கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். உபாயானுஷ்டானம் பண்ணினவர்களை மறுபடியும் எதற்கு கடாட்சிக்க வேண்டும் என்றால் வேறிடம் எங்கும் செல்லாமல் மோட்சம் கொடுக்கும் வரை கடாட்சி தரல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சைதாக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, சிவதே வராக மகாதேசிகாய நமஹ, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ.